அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம போட்டில் உயிரோடு மீன் கிடக்கு பாருங்கள். இது எல்லாமே அயல மீன், பாறை மீன், அதுக்கப்புறம் சால மீன், அதுக்கப்புறம் சீலா, எல்லா மீனுமே கலந்து கிடக்கு, ஊழி எல்லாமே. இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஒவ்வொரு மீனுமே பருவட்ட மீன் மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். எல்லா மீனும் துடிக்க துடிக்க இருக்கா, அதில் தனித்தனியாக எடுத்துருவோம். அயலையை பாருங்கள், அயலை, ஊழி கிடக்கு, சால கிடக்கு, சீலாலாம் வந்துருக்கு, அதுக்கப்புறம் குதிப்பு மீன்லாம் கிடக்குங்க. எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக பிரிச்சிருவோம். இது பொறுத்தல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பருவட்டு மீன் சொல்லுவோம். அதை எங்களுக்கு இப்போவே வேலை முடியலை, இன்னும் வேலைகள் ரொம்ப இருக்குது. அதுக்கு முன்னாடி மீனை வந்து நாங்கள் பிறக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கடல் மேலே வச்சு எல்லாருக்கும் வேலை வந்து இப்படி தான் ஓடிட்டு கிடக்கும். யார் யாருக்கும் இப்படி மீனை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது, வாங்கி சாப்பிடணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் கமெண்ட்ஸில் ஒரு வாட்டி மட்டும் சொல்லிடுங்க. இது எல்லாமே சாவாழை மீனுங்க. பல்லு வந்து பயங்கரமாக இருக்குது இந்த சாவாழை மீனில். இது வந்தாலும் எங்கள் வலை எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு நாசம் பண்ணிடுது. இது எதுக்கடா வருது அப்படின்னு தோன்ற அளவுக்கு எங்களுக்கு தோணுங்க. ஆனால் சுண்ணாம்பாலை நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாவாழை மீன். சில இடங்களில் சுண்ணாம்பாலம்னு சொல்லுவாங்க, நாங்கள் சாவாலம்னு சொல்லுவோம். இது வந்து மஞ்சப்பாறை, அது வந்து கரவுளி. இந்த ஊழி கிடக்கில் இது வந்து கரவுளிங்க. மொத மொதல் உயிரோட பிடிச்சி நான் இப்போ தான் வீடியோ வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து வாழை, முள்ளு வாழைன்னு சொல்லுவோம்ல, அது இந்த ஊதா கலரில் அடிக்க, அது வந்து முள்ளு வாழை. வந்து சீலா மீன், வஞ்சரம்னு சொல்லுவாங்கல்ல, அது நாங்கள் எங்கள் ஊரில் சீலான்னு சொல்லுவோம். இந்த மீனை எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, வாழை சும்மா தக்க 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 தக்கத்தான் மின்னுவாங்க. கட்டி பிடிச்ச உடனே இந்த மீன்கள் எல்லாம் ஒவ்வொரு மீனையும் பார்க்கும்போது நம்மளுக்கே அப்படி ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் எங்களுக்கெல்லாம். அது வெங்கடை இல்லை சாவலி மீன் பல பலன் இருக்கா, வந்த மீன் ஒரு பாட்டில் வந்த மீன் தான் இது. இதெல்லாம் பருவட்டு மீனாக வந்திருக்கா, இதில் வந்து எங்களுக்கு வந்து லாபம் தான் பருவட்டு மீனாக வந்ததுனால. இது சின்ன மீனாக வந்துருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் நட்டமாக தான் போயிருக்கு இவ்வளோ மீன் பிடிச்சதுக்கு. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னமும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கு. இல்லை வாவல் வந்து காணமா, இவ்வளோ மீன் வந்து வாவலை காண முடியாது. அது இல்லை ஒரு பெரிய உடையில் தட்டு சரியாக இருந்தது தட்டு. ஆ, ஒரு கூட தட்டி அனித்தலண்ட தட்டி ஏரியால கீழே வந்து மாலை விரிச்சு இந்த மீன் எல்லாத்தையுமே தட்ட போகிறோம் பாருங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி பிடிச்ச மீன், பாறை மீன், பாறைண்டா. இது வந்து சூப்பர்னு சொல்லுவோம். இது மாதிரி சத்தம் கட்டிச்சு பூசிக்கிட்டே கட்டக்கு வருங்க எல்லா மீன். அதில் மட்டும் அசல் எல்லாத்தையும் எடுத்து ஒரே இதில் தட்டுறோம் பாருங்க. ஏன்னா மீனை வந்து நம்ம தனித்தனியாக பிறக்காச்சா, அது எல்லாம் தனித்தனியாக தட்டி வச்சுக்கிறணும். நம்ம ஐஸ் எதுவுமே அடிக்க போகிறது கிடையாது, இது அப்படியே கரைக்கி கொண்டு போய் நம்ம விற்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வேலை. தட்டு தட்டு எதுக்கு அந்த கூடையை தட்டு அழுத்தி தட்டு அழுத்தி பின்னாடி தட்டு இருங்க கூட. அயலையே சர சர சரம் தட்டிகிட்டே இருக்கும் பாருங்க. நம்மளுக்கு இந்த பாட்டில் வந்து மீன் வந்து பரவாயில்லாமல் ஏறி இருக்கு, பரவாயில்லைங்க ரொம்ப தான் வந்திருக்கு. இது எல்லாமே உயிரோடு இருக்கிற மீன். இந்த மீனில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து நாங்கள் வந்து சமையல் ஏதாச்சும் ஒன்று செய்வோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதில் அதெல்லாம் அந்த சமையல் எதாவது பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக நாங்கள் பிடிக்குமா, பிடிச்ச உடனே நாங்கள் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சாப்பிட்ருவோம். ஓகேவா, பார்ப்போம். இந்த மீன் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கரைக்கு கொண்டு போய் ஏலம் வைப்போம். இத்தனை கிலோ ரேட்டு எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது போக ஏலம் வச்சு ஒவ்வொரு வியாபாரிகளும் எடுப்பாங்க, அவங்க கட்டுப்படியான அளவுக்கு எடுத்து
நம்மளுக்கு வந்து மீதி பைசாவை கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு போச்சு எங்களுக்கு வந்து விலை அதிகமாக போனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாபங்க. எங்களுக்கு வந்து அதுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம். விலை போனால் தான் ஏன்னா இல்லை மீனை பிடிச்சி வந்து எங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். என்னடா மீனை பிடிச்சி ஒன்றுமே காணுமே அப்படின்னு தோணுற அளவுக்கு ஆயிரும். இது எல்லாமே தண்ணி மஞ்சள் பாறை ஒரு வட்டம் இருக்குது. அது எல்லாம் நல்ல பரும் சைஸுங்க. அந்த பாறை எல்லாமே நல்ல சைஸ் பாறை கேப்புக்குள்ள மீன் பிடிச்சோம். மீன் பிடிச்சிட்டு இப்போ கரையை போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து சாலை அதுக்கப்புறம் அயலை பாறை சாவளை மீன் சீலக்குட்டி எல்லாமே வந்துச்சுல இது எல்லாத்தையும் கொண்டு கரையை கொண்டு போய் நம்ம வச்சுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் எடுத்துருங்க. அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? இதோட அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.